கைஸ் இன்னைக்கு நம்ம மதுரையில இருக்கோம். மதுரை பக்கத்துல பறவை அப்படின்னு ஒரு ஏரியா. மதுரை வீரன் தானே பறவை முனியம்மா கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த ஊர்ல இருந்து வந்தவங்க தான் பறவை முனியம்மா. இந்த ஏரியாவோட பேர் பறவை. அங்க ஆகாஷ் கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன். அங்கதான் இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஷூட் பண்ண போறோம். இது ஒரு பிராமின் ஸ்டைல் வெட்டிங். பிரதம் என்கேஜ்மெண்ட், ஜானவாசம், ரிசப்ஷன், அதுக்கப்புறம் வெட்டிங், அது வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நலுங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் இருக்கு. அமேசிங்காக இருக்கும். லொக்கேஷன் வந்து ஒரு ரெசார்ட் ஃபீல் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷூட். இந்த பிராமின் ஸ்டைல் வெட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈவெண்ட் வந்து வந்தனம்னு சொல்லுவாங்க. வந்தனம் வந்து ஆல்ரெடி டன் முடிஞ்சாச்சு. இப்போது டைம் அரவுண்டு 8 மணி காலையில். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகிறது வந்து விருத்தம் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணுவாங்க. நிறைய ஐயன்களை வச்சு சைமல்டைனியஸாக பிரைட்க்கும் குரூம்க்கும் ஒரே டைமில் வந்து ரிச்சுவல்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ தட்ஸ் கால்ட் விருத்தம். அந்த ஷூட் தான் இப்போது நடக்க போகுது. பை த வே கைஸ், இந்த கோவிட் சுச்சுவேஷனில் மாஸ்க் கண்டிப்பாக வேர் பண்ணுங்க. இப்போ இங்கே யாரும் இல்லை, அதனால் நான் மாஸ்க் வேர் பண்ண பேசிகிட்ருக்கேன். இதுவே இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ ஐம் கோன் வேர் த மாஸ்க் ரைட் நவ். கைஸ், இந்த ஆகாஷ் கிளப் ஹவுஸ் அதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கெல்லாம் வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பெரிய ஒரு லான் இருக்குது. இதுதான் வந்து நம்ம ஷூட் பண்ண போகிற ஹால். ஸோ இதுதான் நம்மளோட ஹால், வெட்டிங் ஹால். ஸோ கைஸ், திஸ் இஸ் கால்ட் விருதம். ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து அங்கே ஸ்டேஜ் பக்கத்துலேயே நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சா நல்லாயிருக்காது. ஸோ அதனால் வந்து தனியாக இந்த இடத்துல ஸ்டேஜுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வச்சுருக்கோம். தம்பி வந்து சிவா. இன்னைக்கு இந்த ஷூட்டில் வந்து இவர் தான் வந்து அசிஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பொறுப்பு இதெல்லாமே வந்து தம்பி சிவா தான். டோட்டலாக 13 பேக்ஸ் இருக்குது. வெட்டிங் ஃபிலிம் எல்லாமே எல்லா சர்வீசஸுமே இருக்கிற ஒரு ஈவெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் வரதான் செய்யும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு அசிஸ்டண்ட் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருந்தால் தட் வில் பி மச் பெட்டர். சேம் டைம் வந்து பிரைட் ஃபோம் ரூம்க்கும் வந்து ரிச்சுவல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்ககிட்ட. பட் வந்து இது வரைக்குமே ஸ்டில் ரூம்க்கு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னு கேட்போம். யூஸ்வலாக சேம் டைமில் தானே மேடம் ரெண்டு பேருக்கும் சைட் பை சைட்? ஆ ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்து பிரைட்க்கு வந்து போட்டுச்சிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ தான் வந்து பிரைட் ஸ்டேஜ்க்கு மேலே ஏறி வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட முன்னோர்கள் எல்லாரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளதான் I didn't mean to sneak around But now I'm glad that it hit me Cause I can't believe what I found You try to hold me back in control The button 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 Everything's a threat that was spoiling Your self-fulfilling prophecy It's coming I can't believe that Come here. Yeah, but light in the back, throw, here, throw. Be casual, or casual on all the time. Just play with it. ஃபுல் ரைட் ஷார்ட்ஸுவா சேம் போஸே வைக்கலாம். யா சேம் போஸ். ரெடி கைஸ்? ஒரே ஒரு ஷார்ட்டுக்கு நீங்கள் இங்கே வரணும், ரெண்டு பேரும் இங்கே வரணும். சிவா ஃபாஸ்ட்டாக வா, லைட் எடுத்துகிட்டு வா. ஃபீல்ட் அவுட் பண்ணு ரிம்மை. இல்லை தான்
அவ்வளோதான். நீங்கள் அவங்களோட நோஸ் டிப் பாருங்க. குட், அவ்வளோதான். ஜெஸ்மி கட்டிச்சதா? அவ்வளோதான். இன்னும் ஈவினிங் என்ன டைம்? ரிசப்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். வில் பி ஹியர் பை ஃபைவ். ஆமாம், 5:30. நோ, 5 நாங்கள் வந்துடுறோம். வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் முடிய போகிற டைமில் சம் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ். 203. ஓகே. யா, அதுக்காக தான் சொல்கிறோம், கொஞ்சம் முன்னாடி வந்துடும் நாங்கள். விரதம் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரெண்டும் முடிஞ்சது. டே ஒன் ஈவினிங்கில் வந்து ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அது ரிசப்ஷன் ஒரு 6:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் வில் பி ஹியர் பை 5:00. அதாவது கப்புள் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காகட்டும், இல்லை அந்த அக்சசரிஸ் பிரைடல் அக்சசரிஸ் இந்த ஷார்ட்ஸில் எடுக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ லொக்கேஷனும் முன்னாடி வந்துட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். மறுபடியும் ரிசப்ஷன் ஷூட்டில் மீட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பிரைட் வந்து மேக்கப் பாதியில் தான் இருக்காங்க. ஸோ மீனிங் இன்னும் காஸ்ட்யூம் வேர் பண்ணல. ஸோ தட் லெஹங்கா மட்டும் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல எங்கேயாவது மரத்தில் ஹேங் பண்ணி அந்த காஸ்ட்யூம் மட்டும் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இதை மாட்டுறதுக்கு வந்து ஒரு சரியான இடம் பார்க்கணும். 5:00 ஒரு நல்ல சன்லைட் வந்துட்டு, ஒரு பியூட்டிஃபுல் லைட் வந்துட்டு. இப்போ வந்து என்ன ஐடியா அப்படின்னா, இந்த பக்கம் சன்லைட் வந்து அழகாக அழிக்காது. வெரி நைஸ் போதுமா? தென்னை மரத்தில் ஒரு லெகங்கா. இது R6 சந்தோஷ் ஷூட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ சார் ஏற்றுனீங்கன்னா அந்த ஸ்டார் வரும்ப்பா. ஒரு 8 போங்க. இந்த 5 to 6 o'clock வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சன் வந்து சடனாக கீழே இறங்கிடும். ஸோ தட்ஸ் கால்ட் கோல்டன் அவர். அந்த கோல்டன் அவரை நம்ம எவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் அண்ட் ப்ரொடக்டிவ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். லெங்காவோட ஷார்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஜுவல்லரியோட ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஜுவல்லரி வாங்க போகிறோம். தட்ஸ் அ ரியல் டைமண்ட் ஜுவல்லரி. மேம் வெல்கம். ஜுவல்லரி ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க மேடம். இந்த பட்டை இருக்குல்ல, அந்த தோடு கொடு. இந்த பட்டை இதில் குத்திடலாம். இதுதான் மலபார் ஜுவல்லரி கூட இப்படி ஷார்ட் எடுத்துக்கலாம். இப்படி சைடில் இருந்து இப்படி எடுக்கும். இது கண்டிப்பாக ஒரு நெவர் பிஃபோர் ஜுவல்லரி ஷார்ட்டாக இருக்கும். இந்த ஜுவல்லரி இப்படி கீழே வச்சு பார்க்கறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் அமேசிங்காக வந்திருக்கு. ஓகே, இதை எடுத்துருவோம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணால் தான் அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ ப்ரைடுன்னு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 minutes கிட்ட ஆகும். ஏன்னா நாங்கள் அதை இப்போ தான் நாங்கள் கொண்டு போய் ஜுவல்லரியும் லெஹங்காவும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டில் அவங்களோட பேஸ் மேக்கப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரைடல் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். மீன் வயல் க்ரூம் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 101. ஸோ இப்போ அங்கே போய் செக் பண்ண போகிறோம். அக்ஷய், ஆர் ரெடி? கேன் யூ டேக் சம் ஷார்ட்ஸ்? இந்த கவர்டாரில் கொஞ்சம் எடுக்கலாம். நான் தம்பி, என்னோடய பாடி கூட நீ கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். தம்பி ரிம் வச்சுரு. ஃபுல் ஆட்டிடியூட் ஷார்ட். ஓகே, 1, 2, 3. இல்லை கை வச்சாலும் வைக்கலாம். 1, 2, 3. இங்கே வாங்கி வா, அதை அடிச்சு பார்க்கணும். லைட் அடிச்சு பார்க்கணும். இல்லை அது ஃபுல்லாக செவத்துக்கு வச்சிடறா தம்பி. எல்லோ வந்து நல்லா தூரமாக இருந்து கடி. ஆல்ரெடி டெக்ஸ்ட். ஸோ வி கேன் டேக் அலாங் வித் ஹேர். க்ரூமோட ஷார்ட்ஸ் வந்து முடிஞ்சது கம்ப்ளீட்டாக. ப்ரைட் வந்து நம்ம 6:20 வரணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆல்ரெடி 6:36 ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ. இன்னும் ரெடியாக இருக்கணும், பார்க்கலாம். நாங்கள் லைட்ஸ் தான் செட் பண்ணுறோம். இந்த ஸ்னூட் எடுத்து இப்படி ஆப்போசிட்டில் அவங்க வச்சுருக்கோம். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரணும். மேடம் வச்சுருங்க, நான் சொல்லும்போது அப்படியே போட்டுருங்க. லுக் அட் ஹேர் மேடம், லுக் அட் ஹேர். யா, அமேசிங். கிரேட். ஐ மிஸ் த ஷார்ட். கேன் யூ ப்ளீஸ் லுக் அட் ஹியர்? யா யா, தேங்க் யூ மேடம். யெஸ் யெஸ். இருக்கு அவங்க பெங்களூர் போட்டாங்க.
Just look at yourself, Pooja. 1, 2, 3. கொஞ்சம் ஹைட் ஏற்றிருப்பான். அது என்னது அது? ஏவா ஏ அது என்னடா வச்சிருக்க பீகாட? அது ஃப்ளைட் எப்படி இருக்கும்? ரெடி ரெடி கைஸ். கொஞ்சம் சின் டவுன். 1, 2, 3. யா லுக் அட் த கேமரா. டன். நாளைக்கு 5 o'clock 6 o'clock வந்துடும். ஓகே. ஊஞ்சல் அப்புறம் 9 yards இருக்கு. அப்புறம் நல்லிங்க இருக்கு. அப்புறம் நிறைய நாளைக்கு கேண்டஸ் எடுங்க. நிறைய இன்னைக்கு எடுத்துருக்கோம். நாளைக்கும் எடுத்துக்கோங்க. மோர் கேண்டஸ். ஓகே. ஆல் ரைட். சீ யூ இன் தி மார்னிங். குட் நைட். பை. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரிசப்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. கப்பிள் ஷூட் எவ்ரி திங் இஸ் டன். ஸோ நிறைய ஆசம் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. நாளைக்கு வந்து பிராமின் ஸ்டைல் வெட்டிங். மார்னிங் வந்து காசி யாத்ரா, ஊஞ்சல், இந்த மாதிரி அமேசிங் ரிச்சுவல்ஸ் இருக்குது. அண்ட் லேட்டர் இந்த ஈவினிங் ஒரு நலுங்கு ஈவெண்ட் இருக்குது. வில் சீ யூ இன் தி மார்னிங். பை பை.